ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. பிவிபி ப்ரொடக்ஷனில் தொடர்ந்து நிறைய படம் பண்ணிட்டுருக்கேன், ஹிட்டோ ஃப்ளாப்போ, பட்டு படம் பண்ணிகிட்ருக்கேன். பட்டு இது வந்து பெங்களூர் டேஸ் ரீமேக்னு சொல்லும்போது பொதுவாக வந்து எல்லோரும் பல கருத்து இருக்கும், படம் பார்த்த உடனே நிறைய கம்பேரிசன் வரும். அதெல்லாம் தாண்டி இந்த படம் மலையாளத்தில் பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ மீன் ஒரு கிளாசிக் ஃபிலிம் சொல்லலாம், ஒரு ட்ரெண்ட் செட்டிங் ஃபிலிம் சொல்லலாம் மலையாளத்தில். பட் பொம்மர்லு பாஸ்கர் சார் வந்து இஸ் பீன் வெரி ட்ரூ டு வாட் இஸ் மேட். அது வந்து ரொம்ப அழகாக இமோஷன்ஸாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், மேக்கிங்காக இருக்கட்டும், ரேசஸாக எல்லாமே வந்து ரொம்ப கவனமாக பண்ணியிருக்காரு. ஸோ வெரி ஹாப்பி. ஒரு சும்மா நம்ம ஒரு ரீமேக் பண்ணுறோம், அவ்வளோ பேர் நடிக்கிறாங்க அப்படின்னு இல்லாமல் ஹி இஸ் கிவன் இஸ் பெஸ்ட். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். பட் ஏன்னா படம் பார்த்துட்டு என்னோடய கேரக்டர் துல்கர் நல்லா பண்ணியிருக்காரு, இல்லை நான் ஃபாஸ்ட் ஃபாஸ்டில் நல்லா பண்ண, நிறைய கம்பேரிசன் வரும், தட்ஸ் ஓகே. பட் அவரோட ஒர்க்கில் வந்து கண்டிப்பாக அஞ்சலி மேனன் என்ன ஒரு எஃபர்ட் போட்டு பண்ணாங்களோ அதே எஃபர்ட் அவர் இந்த படத்தில் போட்டிருக்காரு. அண்டு குவன் சார் சூப்பர் ஒர்க். சினிமாட்டோகிராஃபி வந்து அந்த மலையாளம் வெர்ஷன்லேயும் சரி ரொம்ப அழகாக இருக்கும். இது அதே குவாலிட்டி, இன்ஃபேக்ட் பெட்டராக இருக்கும் இந்த தமிழ் நீங்கள் பார்க்கும்போது. ஸோ தேங்க்யூ குவன் சார், சூப்பர் ஒர்க். அண்டு ஆர்டிஸ்ட் ஃபஸ்ட் வந்து ராணா, உண்மையிலேயே ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் கேரக்டர் உண்மையிலே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு தமிழ் வெர்ஷனில். ஏன்னா அவரோட ஃப்ளாஷ்பேக் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக ஒரு ரூம் வச்சுருப்பார். உண்மை அவர் உண்மையான ஃப்ளாஷ்பேக் பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியமாக இருக்கும். பட்டு எப்படி அவர் வந்து ரியல் லைஃப்பில் இப்போ வந்து அவரை வந்து நீங்கள் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி லைஃப்பை லீட் பண்ண சொன்னீங்கன்னா அதே இமோஷனில் கரெக்டாக கேரி பண்ணி அந்த படத்தை பண்ணியிருக்கிறாரு. ஐ மீன் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பிரதர். பார்வதி ஆக்சுவலாக வந்து ரொம்ப மலையாள படம் பார்த்தோடனே எல்லாருமே பார்த்தோன்னு சொன்ன ஒரு விஷயம் தான், யார் வேணால் என்ன கேரக்டர் வேணும் பண்ணலாம், பட் பார்வதியோட கேரக்டர் வந்து அவங்க தான் பண்ணணும். பட் இன்ஃபேக்ட் இட்ஸ் ட்ரூ, அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ், பயங்கரமான ஒரு ப்ரொஃபஷனல். ஏன்னா இப்போ ப்ரெஸ் மீட் வரும்போது கூட நான் வீல் சேரில் வரேன்னு அடம் பிடிச்சாங்க. பாஸ்கர் சார் தான் ஐயோ அதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குங்க, நீங்கள் கேரக்டர்லாம் இருக்காது, ஏன் கொஞ்சம் வெளியே வாங்க. பட் ரொம்ப ஒரு அவங்க கூடலாம் ஒர்க் பண்ணும்போது ஒரு கேரக்டருக்காக இவ்வளோ மெனக்கடுவாங்களான்ற ஒரு டவுட்டை எங்களுக்கே வந்துடும். அந்தளவுக்கு ஷீ இஸ் வெரி டெடிக்கேட்டட். ஸ்ரீதிவியா சொல்ல தேவையில்ல, அவங்க வந்து ஒரு 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு ஆக்டிங்கில். ஸோ அவங்க தான் வந்து எங்களோட சூப்பர் ஸ்டார். பாஸ்கர் சாருக்கே வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் சொல்லி டைரக்ஷன்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து நாங்கள் வந்து மாஸ்டர் ஜி, அது அப்படி தான் கூப்பிடுவோம். அவங்க சொன்னதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷனே கிடையாது, அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த டேக் ஓகே. அண்ட் பாபி, அவர் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருப்பார், இந்த படத்தில் தான் கொஞ்சம் குவைட்டாக ரொம்ப இன்னசென்ட்டாக நடிச்சிருக்காரு. அதை நான் வந்து டப்பிங் பண்ணும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா பாபி எல்லா படமும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஆக்ஷனாக டெரராக இருப்பேன், பட் ரியல் லைஃப்பில் வந்து ரொம்ப ஒரு சாஃப்டாக வந்து ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப ஒரு வெரி இன்னசென்ட் பர்சன், வெரி நைஸ் பர்சன் ஆஸ் அட் ஹார்ட். ஸோ அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த கேரக்டரில் வந்து இஸ் டன் ஃப்ரெண்ட். இப்போ வந்து மலையாளத்தில் வந்து நிவின் பாலி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பார் அந்த கேரக்டர். பட் தமிழில் ஐ ஆம் ஷுர் பாபியோட கேரக்டரை பார்த்துட்டு அந்த அளவுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ எவ்ரிபடி இஸ் கிவன் தேர் பெஸ்ட் அண்ட் ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த படம். ஸோ ஐ ஆம் ஹோப்பிங் 2016 வில் ஹாவ் எ குட் ஸ்டார்ட். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட்லி வெரி வெரி ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஹோப்பிங் ஆல் ஆஃப் யூ ஆல் ஹவ் ரிகவர்ட் ஃப்ரம் த டிசாஸ்டர்ஸ் ஃப்ளட்ஸ் தட் ஹவ் ஹிட் சென்னை. ஸோ சாரி, ஐம் கோயிங் டு கன்டினியூ ஸ்பீக் இன் இங்கிலீஷ் பிகாஸ் மை ஹெட் இஸ் ஒர்க்கிங் இன் 3-4 லாங்குவேஜஸ் அண்ட் ஹியர் ஐ ஆம் சார். So clearly, as you see, this has been a very, very fun set with this team and more who are not here around. But I'd just like to thank Bhaskar for giving and PVP Productions for giving me the opportunity to play this character. This is something that I liked very much from the first time I'd seen the film. And I'm hoping all of you all like it. Thank you. Thank you very much. First of all, பொம்மரிலு படம் பார்த்து நான் பாஸ்கர் சார் பார்த்து இப்போ செம்ம படம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவர் டைரெக்ஷனில் ஒர்க் பண்ணுன்றது சத்தியமாக லைஃப்பில் எதிர்பார்க்கவே இல்லை. அது ஐ கிஃப்டட். நெக்ஸ்ட் பிவிபி அந்த நிறுவனத்துக்கு வந்து என்னோடய தேங்க்ஸ் இந்த ப்ராஜெக்டில் என்னை வந்து பண்ணதுக்கு.
அப்புறம் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ராணா சார், ஆர்யா சார், பார்வதி மேனன் எல்லாத்துக்குமே தெரியும். நான் அவரோட பெரிய ஃபேன். ஸ்ரீதிவ்யா ஆகட்டும், எல்லாருமே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் மலையாளத்தில் பண்ணி. நிவின் பண்ணியிருக்காப்புல அதே ரோல் பண்ணும்போது பயங்கர பயமாக இருந்தது. எனக்கு கம்பாரிசன் கண்டிப்பாக வரும் அப்படின்றத ஐ திங்க் என்னோடய பெஸ்ட் நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பாஸ்கர் சார் தான் சொல்லணும், வெரி ஹாப்பி, தேங்க்யூ ஸோ மச். புத்தாண்ட வாழ்த்துக்கள். கரெக்டாக முதல்ல ஒரு விஷயம் சொல்லணும், சென்னை ஃப்ளட்ஸ் நடந்ததுக்கப்புறம் நான் நேற்று தான் மறுபடியும் சென்னைக்கு வந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு பார்த்தேன். இவ்வளோ யுனைட்டடாக எல்லாருமே கிளியர் பண்ணிட்டாங்க, சென்னை பேக் டு நார்மலாக இருக்கு இப்போது, ரொம்ப சந்தோஷம். அண்ட் படம் பற்றி, பெங்களூர் நாட்கள் பற்றி சொல்லணும்னா, எனக்கு இது ஒரு வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பியூட்டிஃபுல் ஃபீலிங். இது இந்த படம் ஃபஸ்ட் சைன் பண்ணும்போது ரொம்ப ஹெசிடண்ட்டாக இருந்தேன். எல்லோரும் எல்லாருக்கும் தெரியும் ரீமேக்னா ஒரு கம்பேரிசன்ஸ் இருக்கும், நிறைய இருக்குது, அதனால் சைன் பண்ணும்போது பயம் இருந்துச்சு. ஆனால் இப்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைட்னா. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பாஸ்கர் சருக்கு அண்ட் பிவிபிக்கு. இந்த இது பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் 100% கொடுத்துருக்கேன். அண்ட் தேங்க்ஸ் டு மை டீம். ஐயோ தேங்க்யூ ஸோ மச், இது காம்ப்ளிமெண்ட்டா? அண்ட் ஆர்யா சருக்கு, பாபி சிம்ஹா சருக்கு, பார்வதிக்கு, ராணா சருக்கு கோஆப்ரேட் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் ஆல்சோ கோயிங் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் பிகாஸ் ராணா ஹேஸ் அ ஃப்ளைட் டு கேட்ச். அண்ட் இஃப் ஐ கீப் ஸ்பீக்கிங் இன் தமிழ் அண்ட் ட்ரைங் டு ஃபைண்ட் வேர்ட்ஸ் த கரெக்ட் வேர்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் அ டிஸ்ரெஸ்பெக்ட் டு த லாங்குவேஜ், செகண்ட் ஆஃப் ஆல் ஹீ ப்ராப்ளி கில் மீ. ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் டீம் ஃபார் செவரல் ரீசன்ஸ் அண்ட் ட்ரை டு கீப் இட் ப்ரிசைஸ். பாஸ்கர் சார் என்கிட்ட அதை பேசுனதுக்கு முன்னாடி, பிவிபி சார் ஐ மீன் அசன் பொட்லூரி சார் என்கிட்ட பேசினார். கொச்சியில் கிரவுண்ட் பிளாசான்னு ஒரு ஹோட்டலில் ஐ ஹேட் கான் ஃபார் அனதர் மீட்டிங் அண்ட் ஹி வாஸ் தேர் அண்ட் ஹி வாஸ் தேர் ஃபார் சம் அதர் இவெண்ட் அண்ட் ஹீ சா மீ அண்ட் ஹி வாஸ் சோ ஜெனரஸ் அண்ட் கைண்ட் வித் ஹிஸ் வேர்ட்ஸ். ஹி கேம் இன் அண்ட் ஹி அப்ரிஷியேட்டட் பெங்களூர் டேஸ் அண்ட் ஹி சேட் ஐ ஹோப் ப்ரிட்டி சூன் வி கெட் டு ஒர்க் டுகெதர் அண்ட் ஐ தாட் மேபி ஹீ இஸ் பீங் நைஸ் அண்ட் பொலைட் அண்ட் within a few months I got a call and I was like, okay, I mean, people do keep their word when they say these kind of things. And then immediately Bhaskar sir could have a meeting arranged panar. And I remember I've seen Bommarlu, I've seen Santosh Subramaniam also, but I've been a fan of his work. And when I met him, I only had one request, is that if I'm reprising a character, please don't change anything. I mean, we usually see that from Malayalam films when remakes are made into Tamil films, even religions change, names change, like Sarah might become Rukmini or something. And I remember telling him, please don't change the religion or caste or race and stuff like that. Please, let's keep the... And I was surprised at how he was committed to keeping the essence of the story intact. And when it comes to my co-actors, Bangalore Days was a whole new experience for me because it taught me, as Malayalam industry has taught me throughout when I worked, that there is no big and small character. There's always just character. Script is the hero. And I think when Anjali wrote the script, she proved it again and again. And for such a movie to be made in such a big scale in Tamil, where it is rumored that there are like politics and like, you know, heroes won't work together, if they'll probably map how important their characters are and all, I think those are all really myths and lies. I mean, we are example to show that we all work together for a movie, we all work together for the betterment of film industry. And as you can see, the camaraderie is amazing. And Bobby sir, Rana, Arya kuda da inga, I have a lot of combination, but thankfully because of the way we found the dates, I got to spend a lot of time with all of them. And it was very interesting watching them work, being a family, sort of, you know, pulling each other's legs, and it was nice. And Guhan sir, thank you for not making me scared of the camera. I was always, when I started working, I was probably petrified of the cameraman, because, you know, if you make a mistake, if you go past a mark, you know, they'll really not like that. But I didn't even feel that he was present. I mean, he let me be, and he, I mean, no matter what kind of activities I might want to do, he was so inclusive.
And I think in that sense, the entire team was quite a family. And thank you, Shankar, Naren, and everybody in the production team for making it as smooth as possible. As you know, a movie with such a big budget and so many stars, it's not easy to sort of get everything together. So I'm very hopeful for Bangalore Days to be coming back to life again in Tamil Nadu. And I hope that you'll all enjoy it. Thank you so much. ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. முதல்ல என்னென்னா, தமிழில் வந்து படம் பண்ணுறது எனக்கு தள்ளி போயிட்டே இருந்தது சில காரணங்களால். அங்கே நான் படம் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால ஏதோ ஒரு காரணத்தினால அதை பிரேக் பண்ணி வர முடியாத ஒரு சூழல். ஸோ தமிழில் வந்து படம் பண்ணுறது வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். லைஃப் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகி அது எப்படி என்னை ஆந்திரா கொண்டு போச்சுங்களாம் எனக்கு தெரியாது. பட் நான் அங்கே போய் படம் பண்ண ஆரம்பித்து அங்கே தொடர்ந்து படம் பண்ண வேண்டிய சூழல் இருந்தது. எப்படியா இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, ஸோ தமிழில் வந்து பண்ணணும் அப்படின்றது. ஸோ இந்த படம் மூலமாக பிவிபி பேனர் அவங்க வந்து பிவிபி சார் வந்து திடீர்னு கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டேனா, தமிழ்லனா கண்டிப்பாக பண்ணோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஃபஸ்ட்டு கிடைக்கிறது வந்து பெரிய விஷயம். ஸோ அந்த வகையில் நான் லக்கி. ஸோ ஒரு நல்ல ப்ரொடியூசரோட வந்து அவர் ஆர்யா, ராணா, பாபி சிம்மா, பார்வதி, ஸ்ரீதிவ்யா, சமந்தா, வந்து லக்ஷ்மி ராய், இந்த மாதிரி பிரகாஷ் ராஜ் சார், என் படங்கள் எல்லாத்துலேயுமே அவர் இருந்திருக்காரு. ஸோ நண்பர் அவரோடவும் அதே மாதிரி இங்கே வந்து நிறைய நடிகர்களோட இந்த படம் வந்து பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன எக்ஸைட்மெண்ட்னா, ஒரு மூணு கசன்ஸை பற்றின கதை. ஒரு நண்பர்கள் கதைகளை நிறைய பார்த்துருக்கோம். ஒரு கசன்ஸோட படம், அது அவங்கள பற்றின படம் அப்படின்ன ஒன்று தான் முதல்ல வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு இருந்தது. நான் வாழ்க்கையில் எல்லாருக்குமே வந்து கசன்ஸ் இருப்பாங்க. ஸோ நான் வந்து அந்த மாதிரியான ஒரு சூழலில் வளர்ந்த ஆள். ஸோ மறுபடியும் என்னுடைய லைஃப்பை வந்து வெல்கம் ஸ்ரீ திவ்யா. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கசன்ஸோட லைஃபோட வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிற ஒரு ஒரு நல்ல விஷயம் இந்த கதையில் இருக்குது. ஸோ ஒரு 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 ஃபேமிலி படம், ஒரு யங்ஸ்டர்ஸோட படம். ஸோ இந்த மாதிரியான ஒரு கலர்ஃபுல்லான படத்தை ஒரு நல்ல ஒரு நடிகர்களோட ப்ளஸ் வந்து குஹன் வந்து கேமரா, ஆந்திராவில் ஒரு பெரிய கேமராமேன், இங்கே நிறைய இப்போ இங்கேயும் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, இயக்குனரும் கூட அவர். அதெல்லாம் வந்து மியூசிக் வந்து கோபி சுந்தர், கலை வந்து கதிர் பண்ணியிருக்காரு, வசனம் வந்து ஞானவேல், பொன் பார்த்திபன்னு நண்பர்கள் அவங்க எழுதியிருக்காங்க, படத்தொகுப்பு மாத்தான் கே வெங்கடேஷ். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல டெக்னீஷியன்ஸோட ஒரு நல்ல படத்தோட தமிழுக்கு வர்றதுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். 2016 இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட் எப்பயும் கிடைக்கும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். ஸோ 2016 இஸ் கோயின் டு பி வெரி சக்ஸஸ்ஃபுல் இயர் ஃபார் பிவிபி, அண்ட் வி ரிக்வெஸ்ட் ஆல் யுவர் சப்போர்ட். பெங்களூர் நாட்கள் வில் பி கம்மிங் இன் த மந்த் ஆஃப் பிப்ரவரி, ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் வீக் ஆஃப் பிப்ரவரி. டைரக்டர் பாஸ்கர் ஹேஸ் டன் எ ஃபினாமினல் ஜாப். கோஹன், ஆர்யா, பார்வதி, பாபி அண்ட் ராணா, தே ஒர்க் வெரி வெல் எஸ் எ டீம். So you'll see in the teaser and you'll see more good content. Thank you and please support the movie. Unoru puramana padam naa idvarikum multi star films work pannadhu kedaiyadhu. Idu work pannumbodhu enakku romba santhosham enna na every day or experience da nalla team work galata edhume panjame irukadhu nalla jolly ah undichu padam padathilum adhe jolliness ah irukku unoru puramana vishayangalum irukku romba sensible film indha nerathila. இன்றைக்கி இருக்கிற படங்கள் சூழலில் வந்து இந்த மீடியாவும் எல்லாரோட சப்போர்ட் தான் எங்களுக்கு ரொம்ப தேவை இந்த மாதிரி படங்கள் ஓடுறதுக்கு. ஸோ உங்களுடைய வாழ்த்துக்கள் எங்களுக்கு இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ.